சரண்யா சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா தூதுவளை ரசம் எப்படி செய்றாங்க பார்க்க போறோம் தூதுவளை இலை ஒரு 6 எடுத்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம ரசத்துக்கு எல்லாத்தையும் வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு இப்போ தான் நைஸா நுணுக்கிக்கலாம் இப்போ தான் நம்ம நல்லா நுணுக்கியாச்சுங்க இது கூட ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை கருவேப்பிலை ஒரு முழு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இத வச்சு 1 2 நச்சு எடுத்துக்கோங்க இப்போ இத வந்து நம்ம நல்லா நச்சு எடுத்தாச்சுங்க இது கூட நான் தூதுவளை இலையை எடுத்து முள்ளெல்லாம் நீக்கி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதையே சேர்த்து நச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்து இதையும் நச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு சின்ன வெங்காயத்தை வச்சுக்கோங்க இதையும் சேர்த்து நச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இத நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இது கூட ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரசத்தை நல்லா கரைச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 2 காஞ்ச மிளகாய் ரெண்டா உடைச்சு போட்டுக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சு வச்ச ரசத்தை சேர்க்கலாம் இந்த ரசம் நல்லா நொறுக்கிட்டு வரணும்ங்க வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தூதுவளை இலைய வச்சு நீங்க ரசம் வச்சு பாருங்க இருமல் சளி எதுமே வராதுங்க இந்த ரசத்தை நீங்க வாரத்துக்கு 2 நாள் வச்சு சாப்பிடலாங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க இப்போ நம்ம ரசம் நல்லா நொறுக்கிட்டு ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் கொதிக்க கூடாதுங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இறக்கிடுங்க ஒரு வாட்டி நொறுக்கிட்டா போதும் நம்ம ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதாங்க நம்ம சூடான சுவையான தூதுவளை ரசம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you for watching my videos.